இந்த மாத வாக்குத்தத்தம் தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் தயையையும் நற்புத்தியையும் பெறுவாய். தேவனுடைய பார்வை, மனுஷனுடைய பார்வை. இந்த வசனத்துல இரண்டாவது பாகத்துல தயையையும் நற்புத்தியையும் பெறுவாய். தயை, நற்புத்தி, இதுல தயவு என்கிறது இலவசமான, தகுதி இல்லாதவனுக்கு கிடைக்கக்கூடிய ஒன்று. ஆனால் நற்புத்தி என்கிறது நாம் ஒவ்வொருவரும் சம்பாதிக்க வேண்டிய ஒரு விசேஷித்தமான ஒரு பரிசு. ஏவாளை பார்த்து அந்த சர்ப்பம் அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை காட்டும் பொழுது ஏவாள் சொல்லுகிறார், இது புத்தியை தெளிவிக்க கூடிய விருட்சம் என்று அவளுக்கு தோன்றின. அவளுக்குள்ளே ஒரு ஏமாற்றத்தை பிசாசு கொடுத்தார். அதாவது நீ புத்தி தெளிவில்லாம இருக்கிற, அதனால இந்த விருட்சத்தை நீ சாப்பிடும் போது நீ புத்தி தெளிவடைவாய் என்று சொல்லி பிசாசுடைய வஞ்சனை. அப்ப பாருங்க, இந்த புத்தி என்பது ஏதேன் தோட்டத்திலேயே மனிதனுக்கு சவாலாயிருந்த ஒன்று. தொடக்கத்திலேயே சவால், முதல் சவால். உங்கள் புத்தியை குறித்து நீங்கள் கவனமா இருங்க. கலாத்திய சபையை பார்த்து பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறார், புத்தி இல்லாத கலாத்தியரே. ஒரு சபையாருக்கு என்ன இருக்கணும்? அத்தனையும் அந்த கலாத்தியருக்கு இருந்தது. ஆனா புத்தி இல்ல, பக்தி செயல் இருக்கு, ஆனா புத்தி மழுங்கடிக்கப்பட்டு ஒரு வெற்றி இல்ல, ஒரு சாதனை இல்ல. விழுந்த குழியில திரும்ப திரும்ப விழுந்து போகிற குருட்டாட்டத்தின் மனிதராய் இருக்கிறார். அதே போலதான் கலாத்தியர் புத்தி இல்லாமல் இருந்தது. கலாத்திய சபை புத்தி இல்லாமல் போனதற்கு காரணம் 18, கர்த்தரை தெய்வமாய் அறிந்த பின்பும் ஏன் உனக்கு புத்தி இல்லை? எதை செய்யணுமோ அதை மட்டும் செய்யாம இருக்கிறது. எந்த வழியை தெரிந்தெடுக்கணுமோ அதை மட்டும் தெரிந்தெடுக்காம இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்துல சுற்றி கொண்டிருந்தார்களே 40 வருஷம். புத்தி இல்லாததுனால 40 வருஷம் சுத்த போறியா? புத்தி எப்படி வருகிறது? இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாய் உங்களை மயக்கினவன் யார்? எது உன்னை மயக்கி இருக்கிறது? நிறைய பேருக்கு புத்தி இல்லாததுக்கு காரணம் மயக்கம், படிப்புங்கிற மயக்கம். படிப்பு நல்லதுதான், பணம் நல்லதுதான், சுகவாழ்வு நல்லதுதான், ஆனா அதுல நீ மயங்க கூடாது. உங்களுக்குள்ள புத்தி இருந்தா என்ன நடக்கும் சொல்லட்டா? உங்களுக்குள்ள ஜீவன் புறப்படும். நீங்கள் ஜீவனை பிறப்பிப்பீர்கள். பரிசுத்தாவியின் துணையினால் நீங்கள் புதிய புதிய காரியங்களை பெற்றெடுக்க முடியும், நன்மையை பெற்றெடுக்க முடியும், துறவுகளை பெற்றெடுக்க முடியும். எங்க போச்சு உங்க புத்தி? நீ எதுல மயங்கி இருக்கிற? சில நேரம் பிசாசு மயக்கிடுவான், சில பக்தியில கூட மயக்குவான். மயக்குகிறவன் பிசாசு. புத்தி இல்லாதவர்களுடைய செயல் என்ன? அறிந்த சுவிசேஷத்தை விட்டு திரும்புகிறவர்கள், காப்பாற்றின சுவிசேஷத்தை விட்டு திரும்புகிறவர்கள், விக்கிரகத்தின் பிடியில இருந்து சத்தியத்தினால் மீட்டெடுக்கப்பட்டவர்கள் அடுத்து போய் இன்னொரு இதுல விழுந்துருவான். பாரம்பரியத்திலேயோ இல்லைன்னா குறை சொல்லுதலையோ சீக்கிரமா விழுந்துருவாங்க. தேவ பிள்ளை அப்படி இருக்க கூடாது. நீ திரும்பவும் இன்னொரு குழிய தேடுறியே. உன்னை ஆண்டவர் ரட்சித்தார்ல, காப்பாத்தினார்ல, நீ திரும்பாத. உனக்கு வேற ஒன்னும் தெரியலனாலும் பரவாயில்ல, அறிவு மங்கினவனை போல தேவனுடைய சித்தத்தை செஞ்சு போயிட்டேரு. அதுதான் புத்தி. உன்னை காப்பாத்தின சுவிசேஷத்துக்கு உண்மையா இருக்கணும். அதுதான் உன்னை கடைசி வர நடத்தும். புத்தி இல்லாதவன் யார்? மனுஷனை பிரியப்படுத்த அலைவான், தெய்வத்தை விட்டுருவான். அது உங்களுடைய புத்தியை மழுங்கடிச்சிடும். மனுஷனால் அல்ல புகழப்பட வேண்டியது, ஜீவனுள்ள தேவனால் புகழப்பட வேண்டும். சில தத்துவங்களுக்கு மயங்க ஆரம்பிச்சிட்டாங்க. எச்சரிக்கை, வசனம் மட்டும்தான் உன்னை மயக்கணுமே ஒழிய எவன் தத்துவமும் உன்னை மயக்க கூடாது. நிறைய விசுவாசிகள் தாங்கள் இடித்து போட்டதை திரும்ப கட்டுறாங்க. இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு இடிச்சதை திரும்ப கட்டுறாங்க. உன்னை இடிச்சிட்டா வாழ்நாள் முழுவதும் அந்த சாபத்தை திரும்பி நீ செய்யாதபடிக்கு உன்னை நீ காத்துக்கொள்ள. வாலிப நாட்கள்ல இது வேண்டாம்னு இடிச்சா வயசான பிறகு சரி அது இருக்கட்டும், அது நமக்கு தேவைதான் அப்படின்னு சொல்லி எடுக்க கூடாது. இடித்ததை திருப்பி கட்டாதே, விட்டதை திருப்பி எடுக்காதே. தேவன் தான் அதை இடிக்க உனக்கு நீ அறியாத பருவத்திலேயே உனக்கு சொல்லி கொடுத்த. திருப்பி கட்ட முயற்சி எடுக்காதே. மாம்சத்தினால் முடிவு பெறுகிறவர்கள், ஆவியானவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செஞ்சு பழகினவர்கள், இப்ப இவங்களே அறிவுப்படி திட்டம் பண்ணுவார்கள். நம்ம விருப்பத்தின்படி நடக்க கூடாது. தேவனுடைய ஆவியானவர் ஒவ்வொன்னையும் நடத்தணும். ஆவியானவர் உனக்கு சொல்லிக் கொடுத்தாரே, உன் கூட சேர்ந்த யாருக்கும் அது சொல்லி கொடுக்கல, ஆனா உனக்கு சொல்லி கொடுத்தார். உன்னுடைய விசேஷமே அதுதான், உன் ஸ்பெஷலே அதுதான், உன் கொழுமையே அதுதான், உன் மேன்மையே அதுதான்.
அதை விட்டுட்டு அவன் சொன்னா இவன் சொன்னா அவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி மாம்சத்தில் முடிக்காது. 5 வருஷம் கழிச்சும் வருவான், 20 வருஷம் கழிச்சும் வருவான். அன்னைக்கு உங்களுக்குள்ள தேவ சாயல் வெளிப்படணும். அன்னைக்கு நீங்க தொடங்கினது போல நீங்க இருக்கணும். உங்களுடைய ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கைக்கும் அதுக்கு முன்னாடி நடந்த வாழ்க்கைக்கும் பெரிய பிளவு இருக்கணும். கிறிஸ்து உங்களுக்குள்ள செயல்பட நீங்க ஆயத்தமா இருக்கணும். அதுதான் புத்தி. உங்க புத்தி மழுங்கடிக்கிறதுக்கு காரணம் கணக்கு போடுறது. அன்னைக்கு இப்படி நடந்தது, இன்னைக்கு இப்படி நடந்தது, அது புத்தியை மழுங்கடிக்கும். கலாத்தியர்கள் செஞ்ச காரியம், கண்ணை பிடுங்கி கொடுக்கணும்னாலும் கொடுக்கலாம் அப்படின்னு பவுல் மேல அவ்வளவு அன்பு வைத்தார்கள். ஆனால் காலம் மாறின போது தேவ ஊழியக்காரன் மேல் வைத்த அன்பை குறைத்து கொண்டார். கண் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் கண் காணாத தேவனிடத்துல எப்படி அன்பு கூறுவான்? உங்களுக்கு சகோதரன் தேவனுடைய ஊழியக்காரன். ஒரு ஆழமான ஒரு காரியம், ஒரு ஊழியக்காரனை வச்சுதான் அத்தனை இருக்கு. அப்போ அந்த ஒரு ஊழியக்காரன் மேல் உனக்கு இருக்கிற அன்பு அதுதான் சபைக்குள் உன்னை இழுக்கணும். தேவனுடைய ஊழியக்காரன் மேல வைக்கிற அன்பு குறைஞ்சதுனாலே உங்க புத்தி குறைஞ்சிடும். புத்தி குறையும் போது ஒரு சவால் வரும்போது தொற்று போவாங்க. சத்தியத்தை போதிக்கிறவர்களை வெறுக்கிற அனுபவம். தேவனுடைய வார்த்தையிலே வாக்குத்தத்தமும் உண்டு, வாக்குத்தத்தம் நிறைவேற சத்தியமும் உண்டு. சத்தியம் சொல்லுகிறவர்களை நேசிக்கணும். நீ உபதேசிக்கிறவனை நீ நன்றாய் கவனிக்க வேண்டும். அவர் மேல நட்பு பாராட்ட ஏழைகளா இருப்பான், ஆனா தேவனுடைய ஊழியக்காரனுடைய கனத்தை கொடுப்பான். கலாத்தியர் புத்தி இல்லாம போனதுக்கு காரணம் வைராக்கியம் பாராட்டுகிறார். சில வைராக்கியம் உன் புத்தியை மழுங்கடிச்சிடும். இவங்க இப்படி பண்ணிட்டாங்க, நான் இப்படித்தான் பண்ணுவேன். இவங்க இப்படி சொல்லிட்டாங்க, நான் இப்படித்தான் செய்வேன். இந்த இடத்துல இப்படி நடந்துருச்சு, நான் இப்படித்தான் இருப்பேன். வைராக்கியம் வேண்டாம். ஆண்டவர் எச்சரிக்கிறார், பெற்றோர் மேல நீங்க வைராக்கியம் வைக்க கூடாது. ஆபத்து நேரத்துல நீங்க செயலற்றவர்களாய் போயிருவீங்க. உங்க பக்கத்துல வெற்றி இருக்கும். ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா ஜெயிச்சிருப்பீங்க, பெரிய வெற்றி பெற்றிருப்பீங்க. ஆனா முட்டாள் மாதிரி அதை பெற்றுக்கொள்ளாம தோற்று போயிருவீங்க. அதனாலதான் வைராக்கியம் வைக்காதீங்க. இந்த கலாத்தியர் என்ன செய்தார்கள்? கிறிஸ்து உருவாவதை இழந்து விட்டார்கள். ரட்சிக்கப்படுறோம், அது தொடர்ந்தேர்ச்சியான வளர்ச்சி. கிறிஸ்துவின் வளர்ச்சியை இழந்து விடுகிறவர்கள் உண்டு. அதனால பவுல் சொல்லுகிறார், மீண்டும் ஒரு விசை உங்களுக்காக கற்ப வேதனைப்படுகிறேன். கிறிஸ்து உருவாகி உங்களுக்குள்ள வளர்ந்து கொண்டு இருக்கிறாரா சகோதரா சகோதரி? இன்னைக்கு அதிகமா இயேசுவிலே பலன் கொள்கிறீர்களா? இன்னைக்கு அதிகமா இயேசுவுக்காக சாட்சியாய் வாழ்கிறீர்களா? அதுதான் உங்களை புத்தியடைய செய்கிறது. கிறிஸ்துவை விட்டு பிரியாததுதான் தியானத்தின் உச்சம். சப்கான்சியஸ் மைண்ட்ல தெய்வீக ஞானம் பெருகி இருக்கணும். கிறிஸ்துவை விட்டு பிரியவே கூட, அதுதான் புத்தி. கிருபையிலிருந்து விழாம இருக்கணும். யார் கிருபையிலிருந்து விழுந்தவர்கள்? தங்கள் பலத்தை நாடுகிறவர்கள். நிறைய நேரம் தகுதி வந்தோடனே தகுதியை பார்த்துறோம், புத்தி இல்லாம போயிரும். எல்லாம் இருந்தால் எல்லாத்தையும் நதிக்கு அப்புறப்படுத்திட்டு, நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார், வெறும் கையா நிற்கிற ஆண்டவரேன்னு சொல்லி கிருபையில வாழணும். சில நேரம் கத்தர் சமூகத்துல ஊற்றுகிறோம், தப்பு இல்லை. ஆனா அடுத்த நேரம் தேவன் எனக்காக செய்ய போறார், நான் வெற்றி பெற போறேன் அப்படின்னு கிருபையை கொண்டாடுகிறது. கிருபையை கொண்டாடுறீங்களா? இந்த கலாத்தியர் புத்தி இல்லாததுக்கு காரணம் அவங்க சத்தியத்துக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. நிறைய பேருக்கு அவசர அவசரமா ஜோம்னிட்டு அவசர அவசரமா போயிருவாங்க, அவசர அவசரமா முட்டி மோதிட்டு வருவாங்க. ஆண்டவரே நான் அல்ல, நீரே என்னில் பிழைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி கத்தருக்கு காத்திருக்க வேண்டும். நமக்கு சுயாதீனம் இருக்கு, ஆனா அந்த சுயாதீனத்தை நம்ம மாம்சத்தின்படி அனுசரிக்காதபடிக்கு தேவன் கொடுத்த சுயாதீனத்தை ஜபத்தோடு அனுபவிக்க தேவன் உதவி செய்வாராக. ஒருவரை ஒருவர் கடிச்சு பச்சிக்க வேண்டாம். பக்கத்துல இருக்கிறவங்களை கடிச்சுக்கிட்டே இருக்கிறது தான் சிலருக்கு விருப்பம். சிலருடைய பண்பு என்ன? கடிக்கிற சுபம். ஒருத்தர் ஒருத்தர் அவன் அப்படி இவன் இப்படி. ஒருவேளை அவன் அப்படித்தான், அது நீங்க சொல்ல வேண்டாம். அவன் அப்படிதான், அது அவன் அப்படியே இருந்துட்டு போட்டான். அடுத்தவனை பத்தி பேசிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, நம்ம புத்தி மலங்கிரும். இந்த கலாத்தியர் யார்? மாம்ச இச்சையை நிறைவேற்றுகிறவர்கள். மாம்சம் கேட்கும், பாவம் பண்ண கேட்கும், ஆனா உன் மாம்சம் கேட்கிறதெல்லாம் செய்யாத. நீங்க மாம்சத்துக்கு ஆப்போசிட்டா செய்யணும். நிறைய நேரம் தூங்குறது வாலிப சகோதரா சகோதரியே, இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும்னா புத்தி கெட்டு போகும். ரொம்ப சோர்வுக்கு இடம் கொடுக்க கூடாது. கரெக்ட் டைமுக்கு எந்திரிச்சு துதிச்சு ஜெபம் பண்ணி சுறுசுறுப்பாகணும். கடைசியா வீண் புகழ்ச்சி, கோபம் ஊட்டுதல், பொறாமை கொள்ளுதல், இந்த காரியம்லாம் தேவ பிள்ளைகளுக்குள்ள இருக்க கூடாது. அடுத்தவன் புகழ்ச்சி, நம்ம புத்தி மழுங்கிரும், நீ ஆபத்துல போய் விழுந்துருவ. 18 காரியம், இதெல்லாம் புத்தியை மழுங்கடிக்க கூடிய காரியம். வாழ்க்கை எல்லாம் ஸ்மூத்தா போகாது. திடீர்னு பள்ளம், திடீர்னு சோதனைகள், திடீர்னு அக்கினி சோதனைகள் மாத்தி மாத்தி அடிக்கும். அந்த கடுமையான சூழ்நிலைமையில தப்புறதுக்கு தான் புத்தி வேணும்.
உனக்கு புத்தி இருந்தா உலகம் உன்னை திரும்பி பார்க்கும். பக்தி மட்டுமல்ல, புத்தி வேணும். உங்களுடைய புத்தியை கெடுக்கிற எந்த காரியத்தையும் தேவன் உங்களுடைய எல்லைக்குள் அனுமதிக்காதபடிக்கு தேவ சமூகத்தில் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா?